Hi friends, வணக்கம் welcome to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி, கப்பா மசாலா. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். மரவள்ளிக்கிழங்கு வந்து ஒரு கப் வந்து வேக வச்சது, அதுக்கப்புறம் கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், தேங்காய், சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயமும் காஞ்ச மிளகாயும் மிக்சியில் போட்டு கொரகொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேன் சூடானதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு டேபிள்ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்ச சின்ன வெங்காயத்தை சேர்த்து இதை நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இதை நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிவிட்டு இது தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இதே பேனில் இன்னும் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு வெடித்ததுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் உளுந்து பருப்பு, அதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் சீரகம் இதை சேர்த்துக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்ச வெங்காயமும் மிளகாவையும் இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அடுத்தது நம்ம நறுக்கி வச்ச பச்சை மிளகாவையும் சேர்த்து இதில் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம இந்த மரவள்ளிக்கிழங்கை வந்து இதில் சேர்த்துக்கணும். அடுத்தது கொஞ்சம் மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள், அதுக்கப்புறம் உப்பு சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு தண்ணியும் ஆட் பண்ணிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம மூடி வச்சிடணும். இது வெந்திருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு ஓப்பன் பண்ணி ஒரு வாட்டி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த தண்ணி எல்லாம் வத்துனதுக்கப்புறம் நம்ம துருவி வச்ச தேங்காய், கொத்தமல்லி, கருவேப்பிலை, அதுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்ச சின்ன வெங்காயத்தையும் சேர்த்து இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஈஸியான ஒரு ஆளுவலி மசாலா ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.